வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தையே நடுநடுங்க வச்ச, விஞ்ஞானிகளையே மிரள வச்ச ஒரு சில பயங்கரமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வினோதமான உயிரினத்தை சுற்றிலும் பல விஞ்ஞானிகள் இருந்து அதை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான இந்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு. இது என்ன, இது என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் எல்லாருடைய மனசுலையும் எழும்பிச்சு. இந்த வினோதமான உயிரினம் ரஷ்யாவில் இருக்கிற கோஸ்டல் ஏரியாவில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது என்ன உயிரினம் அப்படிங்கறத யாராலையும் எக்ஸாக்டா சொல்ல முடியல. இந்த உயிரினத்தை பசிபிக் ஓஷன்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹவாயில இருந்து புறப்பட்ட ஏரோப்ளேன்ல இருந்து இந்த உயிரினம் யூரோப்ல இருக்கிற கடல் பகுதியில கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் சொல்ற விஷயம், இது பழங்காலத்துல வாழ்ந்த சபிக்கப்பட்ட மான்ஸ்டரா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க பார்க்க போறது மிஸ்டீரியஸ் ஸ்டோன். இது பாக்குறதுக்கு பாறை மாதிரி தெரியுது, ஆனா இது உண்மையாவே பாறை கிடையாதுங்க. பிரிட்டிஷை சேர்ந்த காலேஜ் ஸ்டூடெண்டான ஆரோன் ஸ்மித் அப்படிங்கிறவர் பீச் பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அவருடைய கண்ணுல இந்த ஸ்டோன் சிக்குது. இந்த ஸ்டோன் பாக்குறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்பவும் மிஸ்டீரியஸாகவும் தென்பட்டதுனால இந்த ஸ்டோனை எடுத்து அவரு ரெண்டா உடைச்சு பார்த்திருக்காரு. இதுக்குள்ள 155 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள வாழ்ந்த மாலஸ்க் அப்படிங்கிற உயிரினத்துடைய படிமம் இருந்திருக்கு. இந்த படிமத்தை சுத்திலும் தான் கோல்டன் பைரேட் உருவாகி இருக்கலாம். அது நமக்கு பாக்குறதுக்கு கோல்டன் கலர்ல பாலிஸ்ட் லுக்ல தெரிஞ்சிருக்கு. இந்த படிமம் பாக்குறதுக்கு ஒரு சாக்கர் பாலோட சின்ன சைஸ்ல இருந்திருக்குங்க. ஒரு இறந்த உயிரினத்துடைய படிமம் இந்த மாதிரி பாறைகளா மாறினது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்குல்ல? இந்த மாதிரி உங்களுக்கும் பீச் பக்கத்துல ஏதாவது வினோதமான விஷயங்கள் கிடைச்சிருக்கா? பேய்கள் நடமாட்டம் இருக்கிற மேரி கிங்ஸ் க்ளோஸ், இந்த இடத்த பல வருஷத்துக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சிட்டிசன்ஸ்க்காகவும் விசிட்டர்ஸ்க்காகவும் திரும்பவும் ரீஓபன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட பலரை கொலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆவிகள் இந்த இடத்துல பேய்களா சுத்திட்டு இருக்கிறதாவும் ஒரு கதை இருக்கு. இந்த இடமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. இந்த இடம் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு கிராமத்துலதான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஆனி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்ததாவும் அந்த குட்டி பொண்ணு அழுகிற சத்தம் எப்பவும் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறதாவும் ஒரு கதை இருக்கு. இந்த பொண்ணு அழுறதுக்கான காரணம், இந்த பொண்ணுடைய பொம்மை தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கிறதாவும் ஒரு கதை சொல்றாங்க. அதனால இந்த இடத்த பாக்குறதுக்காக வர விசிட்டர்ஸ் எல்லாருமே அவங்க கையில ஸ்வீட்ஸ், டால்ஸ் இது எல்லாத்தையுமே ஆனிக்காக வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆனியுடைய ஆவி சாந்தி அடையும் அப்படின்னு அந்த விசிட்டர்ஸ் நம்புறாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆனிக்கு இனிப்புகளையும் பொம்மைகளையும் வாங்கிட்டு போவீங்களா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வெள்ளை போர்வை போத்தின மாதிரி இருக்கிற எல்லாமே ஸ்னோபால்ஸ் தாங்க. இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினால உருவாகி இருக்கு. இது எல்லாமே ஐசிஸ்பியர்ஸ் சொல்றாங்க. ஒரே ஒரு ஐஸ் பார்ட்டிகளும் அது கூட காற்றும் தண்ணியும் சேர்ந்து ரோல் ஆகி இந்த மாதிரி வினோதமான ஸ்னோபால்ஸ் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 11 மைல் தூரம் வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்னோபால்ஸ் காணப்படுது. இந்த இடத்தை நம்ம நேர்ல பாக்கணும்னா பெனின்சுலா நகரத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். இந்த இடம் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேல அமைஞ்சிருக்கு. ஆர்டிக்னாலே ரொம்ப குளிரா இருக்கும், அதுக்கும் மேல அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு குளிரா இருக்குமா? இந்த எல்லா ஸ்னோபால்ஸுமே ஒரு டென்னிஸ் பால் சைஸ்ல இருக்குமாங்க. முதன் முதலா இந்த ஸ்னோபால்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத செக்ரட்டரி ஆஃப் த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் ரஷ்யன் டிவி ஒன்னுல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அதிசயமான நேச்சுரல் ஃபினாமினால உருவாகி இருக்கு. இந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? டெம்பரேச்சர் அண்ட் விண்ட் கண்டிஷன் ரெண்டுமே சேர்ந்து உருவானது தான் இந்த ஸ்னோபால்ஸ். இப்போ நீங்க பாக்குறது த டைட்டனோ போவா. குறைஞ்சது 50 அடி நீளத்திலையும் 2500 பவுண்ட் எடையுலையும் தான் இந்த பாம்பு காணப்படுது. அதாவது நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஹெவியான லார்ஜஸ்ட் ஸ்னேக்கை விட இது 10 மடங்கு அதிகமானதா இருக்கு. இந்த பாம்புகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ராட்சத உருவம் வர்றதுக்கான காரணம், இந்த பாம்புகள் வாட்டர்ல தான் அதிகமா வாழுமா. வாட்டர்ல வாழ்றதுனால அங்க இருக்கிற கிராவிட்டி இந்த பாம்புகளை அஃபெக்ட் பண்றதுனால இந்த மாதிரி வித்தியாசமான வளர்ச்சி அடையுது. பாம்புகளுடைய பிரைமரி உணவா இருக்கிறதே
தண்ணிக்குள்ள வாழ்ற ராட்சத முதலைகள் தானா? இந்த பாம்புகள் இந்த முதலையை ஒரு டைம் முழுங்கிருச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வேற எந்த உணவையும் சாப்பிடாது. ஏன்னா இந்த முதலை அந்த பாம்பு வயித்துல செரிமானம் அடையிறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் எடுத்துக்குமா. இந்த முதலை செரிமானம் அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் வேற இறையையே இந்த பாம்பு சாப்பிடுமா. ஹோலி ஃப்ரீக்வன்சி ஐலாண்ட் ஆஃப் மால்டான்னு சொன்னாலே அந்த இடம் மர்மங்களுக்கு பெயர் போனது. இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் முழுக்க சவப்பெட்டிகளால் நிரம்பி இருக்கும். அதனால இந்த கோவிலை மார்ச்சுவரி டெம்பிள்னு சொல்றாங்க. இந்த கோவில் 5000 வருஷம் பழமையானது. இந்த கோவிலுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்சாலே ஒரு வினோதமான ஃப்ரீக்வன்சியை நம்மளால உணர முடியும். ஃப்ரீக்வன்சினாலே ஒரு சத்தத்துடைய அதிர்வலைகளாக தான் இருக்க முடியும். இது என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஃப்ரீக்வன்சியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இங்க இருக்கிற ஏதோ ஒரு சவப்பட்டிக்குள்ள இருந்து வெளிவர ஆணுடைய குரல் தான் இந்த ஃப்ரீக்வன்சியா. இந்த ஃப்ரீக்வன்சியுடைய எக்கோ 8 செகண்ட்ஸ்க்கு நிலைச்சிருக்குமா. இந்த ஃப்ரீக்வன்சியை தான் ஹோலி ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பல சீக்ரெட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குகைகளை க்ளோஸ்டான அமைப்புல உருவாக்கி வச்சிருப்பாங்க. சோ தட் நம்மளால இந்த குகைக்குள்ள போனா மட்டும்தான் இந்த ஃப்ரீக்வன்சியை உணர முடியும். இப்போ நீங்க பார்க்க போறது மம்மிஃபைட் மான்ஸ்டர். ரஷ்யால உடாச்சினி அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த இடத்த பைப் டைமண்ட் ரிசோர்ஸ் சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் எடுக்கிறாங்க. டைமண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்து தோண்டி எடுக்கும் போதுதான் இந்த வினோதமான மம்மிஃபைடு கிரியேச்சரையும் எடுத்திருக்காங்க. இந்த கிரியேச்சர் ரஷ்யால இருக்கிற நியூ டாக்னில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜெட்டூஸ்க் மைனர்ஸ்ல இருந்து நார்த் வெஸ்ட்ல 1160 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் இந்த வினோதமான கிரியேச்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பார்த்த ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இறந்து போன நரியா இருக்கலாம், அப்படி இல்லனா இது நியூ டைப் ஆஃப் டைனோசரா கூட இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா இத பாக்குறதுக்கு இந்த ஃபாக்ஸ் மாதிரியும் டைனோசர் மாதிரியான உருவமும் கிடையாது. இந்த உயிரினத்துடைய முதுகு பகுதியில முள்ளு முள்ளா இருக்கிற ஸ்பைன்ஸ் இருந்திருக்கு. இந்த உயிரினம் மட்கி போகாம இன்னமும் இந்த இடத்துல பிரிசர்வ் ஆகி இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கிற சாண்ட் தான். இந்த சாண்ட் தான் இந்த உயிரினத்தை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த உயிரினத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உயிரினமா தெரியுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிதின் கார்த்திக் நம்ம சேனலுடைய நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிருக்காங்க. Thank you so much for subscribing my channel. நம்ம சேனல்ல பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல்ல டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே சண்டே நாலு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ வரும். அதே மாதிரி கலட்டா இன்ஃபோ ஷேர்ல டெய்லியும் மார்னிங் 10 மணிக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். மறக்காம ரெண்டு சேனலையும் பாருங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும் நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.